ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः कारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्तम् गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः 239th ஸ்லோகம் 146 பேஜ் ஞாத்ருஜ்ஞேய ஞானசூன்யம் அனந்தம் நிர்விகல்பகம் केवलाखण्डचिन्मात्रम् परं तत्त्वं विदुर्बुधाः अहमेयमनुपादेयम् मनोवाचामगोचरम् अप्रमेयमनाद्यन्तम् ब्रह्मपूर्णं महन्महः தத்பத விசாரத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். பரமாத்மா பத்தின விசாரம், பிரம்மத்தை பத்தின விசாரம் நம்ம டீட்டெயிலாக பார்த்து இப்போ வந்து 239 பார்த்து முடித்தோம். 240 இந்த தத்பத விசாரமானது கன்க்ளூட் பண்ணிட்டு ஃபர்தராக வந்து மகா வாக்கியம் என்ன அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு போக போகிறேன். இப்போது 90 விசாரம் டீட்டெயிலாக நம்ம பார்த்து முடிச்சு அப்புறம் இப்போ தத்பதத்துக்குள்ள நம்ம என்டர் ஆயிருக்கோம். அதுல வந்து தத்பத விசாரத்திலேயே ரெண்டு விதமா சொல்றார் நமக்கு. அதே பரமாத்மா பத்தி பிரம்மன் பத்தி தான் நமக்கு தெரிய வருது. அதுல வந்து தடஸ்த லட்சணம் போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, எது வந்து இன்டைரக்டா லட்சணத்தை குறிக்கிறது, நோன் டு அன்னோன் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து டைரக்டா ஸ்வரூப லட்சணம் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்போ தடஸ்த லட்சணம்னா இந்த ஜெகத்து இருக்கு, இந்த ஜெகத்தோடைய பர்ஸ்பெக்டிவ்ல ஜெகத்துக்கு பிரம்மனுக்கு எப்படி சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கா, சம்பந்தம் இருக்கா இல்லையா, அப்போ ஜெகத்துக்கும் பிரம்மனுக்கும் எப்படி அப்படின்னு ஃப்ரம் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் டோட்டாலிட்டி. ஜெகத்துனா எல்லாமே நம்ம சேர்த்துக்கணும். அப்போ ஃப்ரம் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் டோட்டாலிட்டி மொத்தமாக நம்ம பார்த்தோம்னாக்க அப்போ அந்த ஜெகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிரம்மன். காரணம்னு சொல்லிட்டாலே துவைத ரகிதம், இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஆத்மா அனாத்மா சம்பந்தம் வந்து காரண காரிய சம்பந்தம்.
அப்போ இருப்பது ஆத்மா மட்டுமே. ஏனா காரியத்தில் எது வந்து ப்ராடக்ட்டோ எது வந்து தோற்றத்துக்கு வந்திருக்கிறதோ அது வந்து காரணத்துக்கு வேறாக அஸ்தித்வம் கிடையாது. அதுக்கு அப்போ அந்த அஸ்தித்வ அந்த அஸ்தி எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கக்கூடியது பிரம்மன். அந்த பிரம்மன் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றதுக்கு அவேர்னஸ் கான்சியஸ்னஸ் இருந்தாகணும். அப்போ இருக்கக்கூடிய ஜகத்துக்கு உட்பட்டதாக இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ பிரம்மன் ஜெகத் காரணம் தடஸ்த லட்சணம். பிரம்மன் எக்ஸிஸ்டன்ஸ் கான்சியஸ்ங்கிறது வந்து கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து ஸ்வரூப லட்சணம். அப்போ அந்த ஸ்வரூப லட்சணத்துல தான் நம்ம பிரம்மன் எப்படி இருக்க பார்த்தோம் அப்படின்னா பிரம்மம் வந்து அபேதம். கரெக்ட். ஒரு நல்ல விஷயம் இருக்கு, பேதம் துக்கம் அபேதம் சாந்தம். அபேதம்னா அத்வைதம். அப்புறம் உபநிஷத்து என்ன சொல்றது, சதேவ சௌமிய இதமக்ர ஆசி, அதனால அத்விதீயம் விஜாதிய சதாதிய ஸ்வகத பேத ரகிதம். இப்படி மூணு விதமான பேதங்கள். இதுக்கெல்லாம் சான்ஸ்கிரிட் பேர் தான். நமக்கு எல்லாம் நம்ம எக்ஸ்பிளனேஷன் போன வாட்டி பார்த்தோம்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நம்ம ஒரு வேர்ட்ஸ்ல நம்ம இங்க தெளிவுபடுத்துறோம். அப்போ அப்படிப்பட்ட சைத்தன்ய வஸ்து அத்விதீய வஸ்து என்ன, நிரவயவம், எந்த விதமான உருப்பற்ற இருக்கிறது, ஒரே விஷயமாக இருக்கிறது ஆகாசம் போல. அதுக்கப்புறம் இந்த ஜெகத்துக்கு ஆதாரமாக இருந்து அதுல இருந்து விடுபட்டு இருக்கிறது. ஜெகத்தின் மேல் எந்த விதமான டிபெண்டன்சி இல்ல, சம்பந்தமும் அல்ல. அப்படி அதுக்கப்புறம் முக்கியமா ஆனந்த ஸ்வரூபம், எது வந்து அளவற்றதாக எதற்கும் உட்படாத இருக்கிறதோ அது ஆனந்த ஸ்வரூபம், அது பூரண ஸ்வரூபம். அப்போ எவ்வளோ இன்ஃபைனைட் இருக்க முடியும், எவ்வளோ லிமிட்லெஸ்ஸாக இருக்க முடியும், எவ்வளோ விஷயம்னா ஒன்றாதான் இருக்க முடியும். அப்படி அது வந்து எப்படி அநாக்கியம் அரூபம், அது வந்து ஒரு சொல்லாலையோ என்ன ஒரு அதுக்கு ஒரு பேரோ நாம ரூபங்களோ எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ரூபம் இருக்கா அப்படின்னா ரூபமும் கிடையாது. அதுக்கப்புறம் காதுனால கண்ணுனால நுகரும் சக்தினால ஏதாவது ஒண்ணுத்துல அதை வந்து கிரகிக்க முடியும்னா கிரகிக்க முடியாது. அரூபம் அசப்தம் அரூபம் அஸ்பரிஷம் அகந்தம். அப்படி இந்திரிய சர்வேந்திரிய அகோச்சரமா இருக்கு, அவ்யக்தமாக இருக்கிறது. அப்படி அது மட்டும் என்ன அப்படின்னா முக்கியமா அது வந்து ஸ்வயம் ஜோதி. இப்படி எல்லாம் இருக்கே அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா இல்ல, அது செல்ஃப் எவிடென்ட் இருக்கு இது அப்படின்லாம் சொல்லும் போது எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, நேச்சுரலா அது தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துறது மூலியமா இந்த வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வஸ்து ஒரு சோர்ஸ் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து ஸ்வயம் ஜோதி பிரம்ம வஸ்து அல்லது கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் பிரின்சிபல் விட்னஸ் சாட்சி சைத்தன்யம்னு சொல்றோம் நம்ம. அப்படிப்பட்ட பிரம்மன் எப்படி இருக்கான் அப்படின்னா நிர்விகல்பம், நிர்விகல்பம் அல்லது பிளவு பிளவு அற்றது, புரியுதா? அதுக்கப்புறம் அகண்டம் சின்மாத்திரம், கேவல அகண்டம் சின்மாத்திரம், அதுதான் பரம் தத்துவம், அதுதான் அப்சல்யூட் ரியாலிட்டி பாரமார்த்திக சத்தியம், அதுதான் அப்சல்யூட் ரியாலிட்டி. எது உண்மை அப்படின்னா எது எல்லா காலத்திலும் இருந்து எதை நீக்க முடியாதோ எது வந்து போகக்கூடிய விஷயம் அல்லவோ அது அப்சல்யூட் ரியாலிட்டி. அப்சல்யூட் ரியாலிட்டி எப்படி இருக்கும், மிச்ச எல்லா விதமான விஷயமும் அதை சார்ந்து இருக்கும், அது எதையும் சார்ந்து இருக்காது. அதுக்கப்புறம் அது எந்த விதமான வியவகாரத்துக்கு நாட் அவைலபிள், அவ்வகாரியம் டிரான்சாக்ஷன்லெஸ். அப்படிப்பட்ட பரம் தத்துவம் அப்படிப்பட்ட சத்திய பிரம்மன் என்ன யாரால தெரிஞ்சுக்க முடியுமா, விதுர் புதாகா. யாரு வந்து இந்த சாஸ்திர படிப்புக்கு தொடர்ந்து வந்து தொடர்ந்து கேட்டு தொடர்ந்து விசாரம் பண்ணி இந்த விஷயத்த ஒரு ஒரு வேர்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சொன்ன வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம எழுதி வச்சுண்டு ஒன்னொன்னையும் ரிசர்ச் பண்ணக்கூடிய விஷயம். என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் வேர்ட்ஸ்ங்கிறது சொல்ல போறார் வரக்கூடிய ஸ்லோகத்துல, புரியுதா? ஒன்னொன்னத்துக்கும் எப்படிப்பட்ட அர்த்தமாக நம்ம வச்சுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால இந்த தத்பத விசாரமானது இப்படி வந்து சொல்றார். அடுத்தது என்ன சொல்றார், 240 வந்து நிறைய விஷயத்தை ரிப்பீட் பண்ற அப்ரமேயம் சொல்றோம். அப்ரமேயம்னா என்ன, அது வந்து ஒரு பொருளாக நம்மளால காண முடியாது. எதுக்கு ஆகாரம் இல்லையோ எதுக்கு நாமரூபம் அல்லவோ அது எப்படி ஒரு பொருளாக நம்மளால காட்சி காண முடியும், இல்லையா?
ஏன்னா அது ஒரு 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 எண்ணத்துக்கு ஒரு ஆப்ஜெக்டாகவோ இல்ல ஒரு காட்சிக்கு ஒரு ஆப்ஜெக்டாகவோ ஒரு பொருளாகவோ இருக்க முடியாது இல்லையா ஏன்னா அதை கொண்டுதான் எல்லாவற்றையும் நம்ம பொருள் படுத்துறதுனால அது பிரம்மன் அப்ரமேயம் கரெக்ட் அப்போ அதனால என்ன ஆகிறது மனசு மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் இல்லையா பாடி மொத்த வேர்ல்ட் இது எல்லாமே ஒளிர்பிக்க செய்யக்கூடியது காரணமா இருக்கிறது வந்து சாட்சி சைத்தன்யம் பிரம்மா பிரம்மாத்மா இல்லையா அப்போ எதனால மனசு இருக்கு மனசு ஏங்கின்னு இருக்கோ அந்த மனசுனால பிரம்மத்தை பிடிக்க முடியுமா பிராதர் பஜாமி மனசா வச்ச சாமகம்யம் வாச்சோபி பாந்தி நிகலாய தனுகிரகேன எம் நேதி நேகி நேதி வச்சனைகி நிகமா அவோச்சுகு தம் தேவ தேவ மதமச்சுத மாஹுரக்ரியம் பிராதஸ்மரணம்னு ஒரு ஸ்லோகத்துல வரக்கூடிய விஷயம் எப்படி மனசு வாக்குனால பிரம்மத்தை கிரகிக்க முடியாது அப்புறம் உபநிஷத் என்ன சொல்றது அப்ராபிய மனசா சக எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராபிய மனசாக எது வாக்குனால கூற முடியாதோ எது மனசுனால கிரகிக்க முடியாதோ அப்படிப்பட்ட வஸ்து அப்ரமேயம் அதனால மனோ வாங் அகோச்சரம் அகோச்சரம் அதனால என்ன ஒரு ஆப்ஜெக்டாகவோ கிடையாது ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் பர்செப்ஷன் இந்த கண்ணு மூக்கு காதுனால கிரகிக்க முடியுங்கிற விஷயம் அது கிடையாது மனசு வாக்குனால ரிசீவ் பண்ண முடியாதது எப்படி மனசு வாக்கினால் ரிசீவ் பண்ண முடியாதுன்னா அது ஒரு ஆப்ஜெக்டே கிடையாதுன்னு அர்த்தம் அப்போ அதுக்கப்புறம் அநாத்தியந்தம் திருப்பி திருப்பி சொல்றார் பாருங்க ஏன்னா அது நாட் லிமிட்டட் ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது ஆதி அந்தம்னாக்க அதுக்கு ஆகாரமும் அளவும் இது எல்லாம் வந்துடும் அப்போ அது ஆப்ஜெக்ட் ஆயிடும் அநாத்தியந்தம் அதுக்கப்புறம் என்னது பிரம்ம திரும்பியும் சொல்ற அந்த பிரம்ம பிரம்மன்னா இன்ஃபைனைட் அளவற்றது அப்புறம் எப்படி அதனால பூர்ணம் பூர்ணம் அப்படின்னா கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்டு ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப அந்த ஃபுல்னஸ் தான் நம்ம வந்து தொடர்ந்து தேடிட்டு இருக்கோம் அப்போ அப்படிப்பட்ட பிரம்மனை தெரிஞ்சுட்டா பிரம்மவிதா ப்னோதி பரம் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி எப்படி உபநிஷத் சொல்றதோ அந்த பூரண பிரம்மத்தை உணர்வது மூலியமாக நான் பூரண வஸ்து அப்படின்னு புரிய வருது அதுக்கப்புறம் என்னது முக்கியமா அகேயம் அனுபாதேயம் இந்த மாதிரி இது லலிதா சரஸ்நாமத்திலையும் வருது ஓகே அம்பாளர் வரைக்கும் போது அகேயம் அனுபாதேயம் என்ன அப்படின்னா இந்த பிரம்மன் எப்படிப்பட்டது அப்படின்னா இது வந்து ஒரு கொடுத்து வாங்கக்கூடிய விஷயமோ இல்ல ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு விவகாரத்துக்குள்ள வஸ்துவோ இல்ல இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இதை ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன் இல்லது இது ராகத்துக்கான விஷயம் தேசத்துக்கான விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது அகேயம் அப்படின்னா கொடுத்தல் அநாத்தியே அனுபாதேயம்னா வாங்கல் கொடுத்தல் வாங்கல் அற்றது அப்படின்னா என்ன அர்த்தம் அது வந்து ஒரு 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 பொருளாகவோ ஒரு சொல்ல மனசா வாச்சா காய்கா நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கும் கொடுக்கறது வாங்கறது அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா அப்போ இது எல்லாம் இல்லாமல் பிரம்மன் எப்படிப்பட்டது பிரம்மன் அனு அனுபாதேயம் அகேயம் அது கொடுக்கல் வாங்கல் கற்றது அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் புரியுதா அப்போ பிரம்மனை போய் அடையறதுங்கிறது முடியாது பிரம்மனை பிடிச்சிடலாம் அப்படிங்கறது முடியாது அப்படியே தியானத்துல உட்காந்துட்டு அப்படியே பண்ணினோம்னா பிரம்மன் அப்படியே மனசுல தோணும் முடியாது ஏதோ ஒரு லோகத்துல போய் என்ன சீக்கிரமா ஒரு உலகத்துல போய் அடைஞ்சு அந்த உலகத்துல அப்படியே பக்கத்துல எங்கேயாவது ஒரு பகவான் கிட்ட உட்காந்தா அப்படிதான் பிரம்மன்னா அதுவும் கிடையாது அப்படியும் கிடைக்காது நமக்கு இது நான் அப்படியே ஒரு அப்படியே ஒரு நாள் அந்த சமாதி ஸ்டேட்ல அப்படியே மே ஒரு நாள் அப்படியே போய் அது டக்குன்னு அப்படி ஒரு லைட் எரியும்னா அதுவும் கிடையாது இப்போ அச்சிந்தியம் அரூபம் அப்படிங்கிறது பகவத்கீதாங்க அப்போ இந்த பிரம்ம வஸ்து வந்து ஒரு பொருளாகவோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஒரு அனுபவத்துக்கு ஒரு பொருளாகவோ இருக்கவே முடியாது ஏன்னா அனுபவத்துக்கு எது சத்தியமோ அனுபவத்துக்கு எது இருப்பாக இருக்கிறதோ அது பிரம்ம வஸ்து அதனால மனோவாங் அகோச்சரம் ஒரே ஐடியா மனோவாங் அகோச்சரம் அப்படின்னா அது எல்லாமே இன்க்ளூடட் சரியா அதுக்கப்புறம் என்னது மகன் மகா அப்போ பிரம்மஸ்வரூபம் எப்படி இருக்கு மகன் மகா அப்படின்னா என்ன மகா அப்படின்னாக்க
மகன் அப்படின்னா ஜோதி அப்படின்னு அர்த்தம், ஜோதி ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். மகன் மகானா இருக்கிறதுலயே பெரிய ஜோதி ஸ்வரூபம். ஓ அப்போ மகர சங்கராந்திக்கு நான் வந்து ஐயப்ப மலைக்கு போகும்போது அங்க தெரியக்கூடிய ஜோதி அதுதான் பிரம்மணா, மனோவாங் அகோச்சரம்னு சொல்லியிருக்காரு. திரும்பி அப்படி தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அப்ப ஜோதி ஸ்வரூபம்னா என்ன அப்படின்னா, எது வந்து எல்லா விஷயத்தையும் ஒளிர் செய்ய வைக்கிறதோ, எதனால் எல்லாமே இல்யூமின் செய்யப்படுறதோ, இது இருக்கு இருக்கு உணர்வு இருப்பு அப்படி இருந்துட்டு இது இருக்கு, திஸ் இஸ் எக்ஸிஸ்டன்ட், தட் இஸ் எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னு ஏற்படுறது இல்லையா, அந்த விஷயம் எல்லாமே என்ன டோட்டலா பிரம்ம வஸ்துனால தெரியறது நமக்கு. ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, தெரியறது இல்லையா? ஓகே சார், இன்டர்நெட் இஸ் ஓகே. சரி சரி, அப்போ சைத்தன்ய வஸ்து எல்லாத்துக்கும் சைத்தன்ய வஸ்துவாக இருந்து எல்லாவற்றையும் இருக்கு, அந்த இல்யூமினேட்டர், இதுதான் அல்டிமேட் இல்யூமினேட்டர். அதை வந்து எப்படி சொல்லுவோம், பிரகாசத்துக்கு உட்பட்டு, ஏன்னா லைட் வந்துருதுன்னா லைட்டு அப்படிங்கிற வஸ்து அந்த விஷயமானது அந்த பிரின்சிபல் ஆனது எல்லாவற்றையும் ஒளிர் செய்யறது. கரெக்டா லைட் போயிருக்கு பாருங்க, ஜோதி ஸ்வரூபணம்னு லைட் போயிருக்கு, புரியுதா? அதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, என்ன உபனிஷத் சொல்றது, ஜனகர் கேக்குறார், எது எதனால வந்து பகலில் எல்லா விஷயமும் ஒளிர் செய்யப்படுகிறது, ராத்திரியில் எதனால எல்லாமே ஒளிர்ப்பிக்கப்படுகிறது, அமாவாசை அன்னைக்கு எதெல்லாம் எப்படி எல்லாம் ராத்திரியில் ஒளிர்ப்பிக்கப்படுகிறது, அப்போ அப்புறம் வாக்கு சொல்றார், வாக்குனால எல்லாமே ஒளிர்ப்பிக்கப்படுகிறது, ஒரு ஒரு ஊமைக்கு எதனால எல்லாமே, கடைசியில மனசு எதனால ஒளிர்ப்பிக்கப்படுகிறது, சைத்தன்ய வஸ்து பிரம்ம வஸ்து அப்படி ஸ்வயம் ஜோதிஹி ஜோதிஷாம் ஜோதிஹி. மனசு வந்து இந்திரியங்கள் மூலியமா சர்வ பிரமேயம் சர்வ ஆப்ஜெக்ட எல்லா விதமான பொருளை ஒளிர்ப்பிக்க செய்யறது, தெரியறது, ரிசீவ் பண்றது. ஆனா அந்த மனசு ஒளிரறது எதனால அப்படின்னா ஜோதி ஸ்வரூபம் மகன் மகா அப்படி ஜோதிஷாம் ஜோதிஹி இது அர்த்தா. அப்படி இந்த உபநிஷத்துல வர மாதிரி இங்க வந்து பிரம்மஸ்வரூபத்தை சொல்லப்படும். அதாவது இந்த 240 அண்ணன் முடியுது. அப்ப தத்பத விசாரத்துல முக்கியமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆச்சாரியர் எழுதுறார், பகவத் பாதர் எப்படி எழுதுறார் அப்படின்னா, எப்படி இங்க இயக்கி இருக்காரு அப்படின்னா, எல்லாமே இங்க இருக்கிற ஒரு ஒரு வார்த்தையும் நம்ம உபநிஷத்துல போய் கரெக்டா சொல்லலாம். நீங்க ஹோம்ஒர்க் பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்ன உபநிஷதெல்லாம் புரட்டி பாருங்க. நம்ம ஒரு காலத்துல வந்து இதே மாதிரி நம்ம சின்சியரா வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் உபநிஷத்து படிக்கிறதுக்கான தகுதி வந்து ஆல்ரெடி வந்தாச்சு, டயத்துக்காக வெயிட்டிங் இல்லையா. அந்த உபநிஷத்தை படிக்கும்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு கனெக்ட் ஆகும். எல்லாமே உபநிஷத்துல இருந்து வரக்கூடிய வாக்கியங்கள் சப்தங்கள், சுயமா எதுவும் எழுதப்பட முடியாது. சுயமா எழுதினா என்ன அர்த்தம், அது பர்சனல் விஷயம்னு அர்த்தம். உபநிஷத்துல இருந்து சொல்லிட்டோம்னா அது வந்து பிரமாணம், அது அபௌரிஷேய வாக்கியம் இல்லையா. அதனால பிரம்ம லட்சணம் டோட்டலா வந்து நமக்கு டைரக்டா நமக்கு உபநிஷத்துல இருந்து வரக்கூடிய விஷயம் இது, அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க சரியா. அப்போ உபனிஷத்துடைய விசாரம் தான், பிரமாண விசாரம் தான் நமக்கு வந்து ஞான விசாரத்தை கொடுத்து நமக்கு இந்த டோட்டல் அஜ்ஞானத்தை நீக்கக்கூடிய கருவியாக இருக்கிறது. அறிவு கொடுக்கக்கூடிய கருவினா என்ன அர்த்தம், எதன் மேல் நமக்கு அஜ்ஞானம் இருக்கிறதோ அந்த அஜ்ஞானத்தை நீக்கக்கூடிய கருவியாக இருக்கிறது உபனிஷத்து. அதனால இத வந்து எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ்ல கொண்டு வரணும்னா முடியாது, புரியுறது இல்லையா. இது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரணும்னா என்ன பண்றோம், நம்மளுடைய அறிவு கொடுக்கக்கூடிய கருவி வந்து வேதம் இல்லாம நம்ம கண்ணு மூக்கு காதுன்னு கொண்டு வந்துடுறோம் இல்லையா. அதனாலதான் மனோவாங் அகோச்சரம்னு சொல்றது. ஸோ டோட்டலா வேதத்தை பிரமாணமா வச்சுண்டு, அதுவே சாஸ்திர ஒரு கண்ணாடியா வச்சுண்டு, பரமாத்மாவுடைய லட்சணத்தை சொல்றக்கூடிய விஷயமா வச்சுட்டு நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அப்படி இந்த விஷயத்த அந்த பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இதை அணுகணும். அப்படி இல்லைன்னா நிறைய கன்ஃபியூஷன் ஏற்படும், புரியறதுக்கு சிரமப்படுவோம். ஓகே, அப்படி இதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த ஸ்வரூப லட்சணத்தை டாப்பிக்கை இந்த ஸ்லோகத்தோட கன்க்ளூட் பண்ணிட்டு டைரக்டா வந்து இந்த எதுக்காக இந்த துவம்பதமும் தத்பதமும் நம்ம படிச்சோமோ அந்த துவம்பத தத்பதத்துடைய டோட்டல்
ஒன்னஸ் அதாவது ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு கூறக்கூடிய மகா வாக்கியத்தை எடுத்துட்டு அதை எப்படி படிக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற டீடைல் அனாலிசிஸ் வந்து 241 பண்ண போறோம். அதை நம்ம பார்க்கலாம். தத்துவம் பதாபியாம் அபிதீயமானயோ ब्रह्मात्मनोशोदितयोर्यदित्तम् श्रुत्वा तयोस्तत्त्वमसीति सम्यक् एकत्वमेव प्रतिपाद्यते मुहुः எக்ஸலன்ட். அப்போ இந்த மகா வாக்கிய விசாரத்துக்கு நம்ம என்டர் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ தொடர்ந்து வந்து என்ன 72-73 கிளாஸ்ல வந்து டோட்டல் சப்ஜெக்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம். அப்போ இத்தனை நேரம் இவ்வளோ ஸ்லோகம் இவ்வளோ விஷயம் நம்ம படிச்சது இவ்வளோ கான்செப்ட் நம்ம தெரிஞ்சின்றது இவ்வளோ விசாரம் பண்ணி நிறைய விஷயம் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. இது எல்லாம் எதற்காக அப்படின்னா மகா வாக்கியத்துடைய அறிவுக்காக, மகா வாக்கிய விசாரத்துக்காக. புரியுது இல்லையா? அப்போ இந்த மகா வாக்கிய விசாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இது ஒன்று தான் உண்மை, இதுதான் சத்தியம். எதை பாரமார்த்திகம்னு சொல்றோமோ அந்த சத்தியத்தை கொடுக்கக்கூடிய அறிவு வந்து இந்த மகா வாக்கிய விசாரம். அப்போ அந்த மகா வாக்கிய விசாரத்துடைய அனாலிசிஸோடது வந்து 241 ஆரம்பிச்சு 253 ஸ்லோகம் மட்டும் சொல்ல போறேன். ஓகே, அப்போ மகா வாக்கியம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து கிரேட் ஈக்குவேஷன். எவங்க கிரேட் ஈக்குவேஷன் நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னா என்ன சயின்ஸ்லாம் படிச்சிருந்தோம்னா ஞாபகம் இருந்திருக்கும். என்னது E=MC2, அதுதான் பெரிய ஈக்குவேஷன்னு நம்ம புரிஞ்சுட்டு இருப்போம். அப்போ அது வந்து சயின்ஸில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனுக்கெல்லாம் எல்லா பெரிய ஈக்குவேஷன் வந்து மகா வாக்கியம் வந்து கொடுக்குறது. அப்போ ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன, அந்த ஈக்குவேஷன் அப்படின்னா ஏதோ ஒன்று ரெண்டாக இருக்கிறது அல்லது ரெண்டாக தோன்றுகிறது அது ஒண்ணுதான்னு ரிவீல் பண்றக்கூடியது வந்து அந்த சமன்வயத்தை வந்து ஈக்குவேஷன் சொல்லுவோம். கரெக்டா? அப்போ அதுதான் நம்ம தத்துவபோதத்திலையும் பார்த்துட்டோம். என்ன 2+3 = 2+2+1 = 6-3 இல்லையா? இது வந்து ஒரு சின்ன ஈக்குவேஷன். 3 = 3 சொல்ல வேண்டாம், அது ஈக்குவேஷன் கிடையாது. ஏன்னா 3 தான், அது என்ன என்ன பண்றது ஆப்வியஸா இருக்கு. அதே மாதிரி 3 = 4 சொல்ல மாட்டோம் இல்லையா? ஆனா 2+1 = 6-3 சொல்லுவோம். ஏன்னா பார்க்கறதுக்கு 2, 1, 6, 3 எல்லாம் வேற வேறையா இருந்தா கூட என்ன இன் எசன்ஸ் அதை வந்து அதை விசாரம் 2+1 என்ன அப்படின்னு விசாரம் பண்றது மூலியமா, 6-3 என்ன விசாரம் பண்றது மூலியமா, 6 எடுத்துட்டு 3 எடுத்துட்டு மைனஸையும் எடுத்துட்டு எது விசாரம் பண்ணி எது ரிசல்ட்டா வருதோ, 2 எடுத்துட்டு பிளஸ்ஸையும் எடுத்துட்டு 1 எடுத்துட்டு எது விசாரம் கொடுத்த எது ரிசல்ட்டா வருதோ, இது ரெண்டும் ஒண்ணு இல்லையா? இது வந்து நேச்சுரலா நம்ம பண்றக்கூடிய விஷயம். அப்போ அதே மாதிரி இங்க மகா வாக்கியம் அப்படிங்கிற இந்த மகத்தான இந்த சமன்வயப்படுத்தக்கூடிய இந்த வாக்கியமானது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த வாக்கியமானது ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு ரெண்டும் நேச்சுரலா நமக்கு ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற அப்படிங்கிறது தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங். அது எப்படி இருக்கு, எப்படி 2+1, 2, 1, 6, 3 எல்லாம் வேற வேறையா நமக்கு ஜென்ரலா தோணுகிறதோ, அதே மாதிரி ஜீவாத்மா பரமாத்மா வேற வேற அப்படின்னு ஜென்ரலா நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதனால விசாரம் பண்றது மூலியமா ஜீவாத்ம விசாரம் பரமாத்ம விசாரம் துவம்பத விசாரம் தத்பத விசாரம் ஆத்ம விசாரம் பிரம்ம விசாரம் அப்படி பண்றது மூலியமா என்ன புரியுறது, ஆத்மாதான் பிரம்மன் ஜீவாத்மாதான் பரமாத்மா
ஜீவாத்மா அப்படியே விசாரம் பண்றதுனா பரமாத்மாவா ஆகிறது கிடையாது மாறுறது கிடையாது அடையிறது கிடையாது எதுவுமே கிடையாது ஜீவாத்மா தான் பரமாத்மாங்கிறது புரிஞ்சுக்கிறது அப்போ நம்ம படிச்சாலும் படிக்கலைனாலும் என்ன நம்ம இந்த விசாரத்துக்கு பண்ணாலும் பண்ணலைனாலும் எப்படி நேச்சுரலா இருக்கிறது அப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமா தான் இருக்கிறது அதை நம்ம உணரணும் தெரிஞ்சுக்கணும் அங்கதான் சீக்கிரம் இருக்கிறது சரியா அப்போ ஜீவ பிரம்ம ஐக்கியம் சச்சிதானந்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுதான் மகா வாக்கியம்னு சொல்லப்படுறது அப்போ அப்படிப்பட்ட மகா வாக்கியத்துக்கு வந்து என்ன பண்ண போறார் அப்படின்னா இந்த மகா வாக்கியம் இதுன்னு சொல்லிட்டு அந்த மகா வாக்கியத்தை வந்து எப்படி புரிஞ்சிக்கணும் என்ன மெத்தடாலஜி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத வந்து சின்சியரா அப்படியே ரொம்ப டீப்பா போய் டீல் பண்ண போறார் நம்மளும் அதை வந்து ஸ்லோவா அதை எடுத்துட்டு போகலாம் அதனால எதுவும் பயப்படலாம் வேண்டாம் சரியா அப்போ சொன்ன மாதிரி யாரா தத்துவபோதம் கிளாஸ் வந்தேன்னு தெரியல இதே டாபிக் தான் அங்க ஆரம்பிச்சிருக்கோம் சனிக்கிழமை சேம் டாபிக் தான் அங்க போயிட்டு இருக்கு ஆனா அங்க வந்து இவ்வளவு டீட்டெயிலா இருக்காது இதான் விஷயம்னு சொல்லிட்டு நமக்கு அடுத்ததுக்கு போயிடுவோம் இங்க வந்து ஃபுல் டீட்டெயிலா நம்ம விசாரம் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சொல்லப்பட்டதுன்னா தத்துவபோதத்துக்கு வந்து இது எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது அதனால நம்ம அழகா ரெண்டுத்தையும் சேர்த்து எடுக்கிற மாதிரி நமக்கு அமைஞ்சிருக்கு ஓகே அப்போ நாலு பொதுவா நாலு வேதமா பிரிக்கப்பட்டிருக்கு அந்த நாலு வேதத்துல யஜுர்வேதம் ரிக் யஜுர் சாம அதர்வண ரிக்வேதத்துல என்ன உபனிஷத்து ஐத்ரேய உபனிஷத்துல வரக்கூடிய பிரஜானம் பிரம்ம அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சாம்பிள் மகா வாக்கியம் யஜுர்வேதத்துல வரக்கூடிய பிரகதாரண்ய உபநிஷத்துல வரக்கூடிய அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது ஒரு சாம்பிள் மகா வாக்கியம் சாமவேதத்துல வரக்கூடிய சாண்டோக்கிய உபநிஷத்துல வரக்கூடிய தத்துவமசி தது துவம் அசி அப்படிங்கிறது ஒரு சாம்பிள் மகா வாக்கியம் அதர்வண வேதத்துல வரக்கூடிய மாண்டோக்கிய உபநிஷத்துல வரக்கூடிய அயமாத்மா பிரம்ம அப்படின்னு இந்த ரொம்ப ஃபேமஸா இந்த நாலு சாம்பிளா கொடுத்து ஆக்சுவலி உபநிஷத்தை நம்ம டீட்டெயிலா படிச்சு பார்த்தோம்னா ஒரு எவ்வளோ ஏகப்பட்ட மகா வாக்கியம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மகா வாக்கியம் இருக்கு ஏன்னா அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர் திருப்பி திருப்பி அதே விஷயத்தை தான் எம்பசைஸ் பண்றது உபநிஷத்து புரியுது இல்லையா அண்ட் டோட்டல் லட்சியமே அதுதான் இருக்கிறது டோட்டல் என்டையர் மனுஷ ஜென்மா ஒரே பர்பஸ்க்கு தான் வந்திருக்கு நம்ம மகா வாக்கியத்துக்கு வந்துட்டோம் இல்லையா அப்போ மனுஷ ஜென்மா வந்து ஒரு பர்பஸ்க்கு தான் வேற வேலை கிடையாது இந்த விஷயத்தை படிச்சு புரிஞ்சுக்கணும் இதுக்கு என்னெல்லாம் நமக்கு சாதனை தேவையோ எப்படிலாம் கர்மா நமக்கு தேவையோ மிச்சதெல்லாம் இதுக்காக தானே தவிர என்ன அது வேற இது வேற அப்படிங்கறத நம்ம வந்து தவறா புரிஞ்சுட்டா நம்ம டிவியேட்டோ டைல்யூட்டோ ஆயிடக்கூடாது இந்த விஷயத்துல ஏன்னா இவ்வளோ வருஷம் படிச்சுட்டு இவ்வளோ சப்ஜெக்டை நம்ம ரிசீவ் பண்ணிட்டு தவறா நம்ம புரிஞ்சுக்கூடாது போன கிளாஸ்ல என்ன சொன்னேன் முராரி பாபா கதை சொன்னேன் கரெக்டா முராரி முராரி கதை ஞாபகம் இருக்குல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க தெரியலன்னா கேளுங்க அப்புறம் சொல்றேன் திரும்பி அப்படி அந்த மகா வாக்கியத்துல இங்க எடுத்துக்கிறது வந்து தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தை நம்ம பார்க்க போறோம் அந்த தத்துவமசியில வந்து அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய பதம் எடுத்துப்போம் பதத்தை பிரிச்சோம் ஆனால் தது துவம் அசி அப்படின்னு பதமா பிரியது அதுல என்ன பண்ணிருக்கோம் நம்ம துவம்பத விசாரம் டீட்டெயிலா பண்ணிட்டோம் தத்பத விசாரமும் டீட்டெயிலா பண்ணிட்டோம் அசினா என்ன துவம் தான் தத்து அப்படின்னு சொல்றக்கூடியது அசின்னு சொல்ல வருது அப்போ அந்த ஐக்கியமா இருக்கிறத நம்ம இங்க வந்து படிச்சு புரிஞ்சுக்க போறோம் கிளியரா ஓகே ஃபாலோ பண்ண முடியுது அதனால இந்த 241 வந்து பிரதிஜ்ஞா ஸ்லோகமா அமையிறது என்னது பிரம்மாத்மனோகோ ஏகத்வம் பிரதிபாத்யதே அப்போ என்ன பண்றது அப்படின்னா இந்த மகா வாக்கிய விசாரமானது பிரம்மன் பத்தி படிச்சோம் ஆத்மா பத்தி நம்ம படிச்சோம் இல்லையா பிரம்மாத்மனோகோ ஏகத்வம் பிரதிபாத்யதே அப்ப ஸ்ருதி என்ன பண்றது அப்படின்னா பிரம்மனும் ஆத்மாவும் ஒன்றுதான் அப்படிங்கறத வந்து நமக்கு அந்த அறிவை கொடுக்கறது ரிவீல் பண்றது அன்போல்டு பண்றது காட்டுறது இதுதான் பாரு ஆல்ரெடி இப்படிதான் இருக்கு அப்படிங்கறத வந்து நமக்கு காட்டுறது அப்போ என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும்
பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் எந்த கண்ணாடியில பார்க்கணும் அப்படின்னா சாஸ்திர கண்ணாடியில பார்க்கணும். சாஸ்திரம் தான் நமக்கு கருவி, புரியுது இல்லையா? அப்போ விவேக சூடாமணி தான் நமக்கு ஆரம்ப கருவியா வச்சுட்டு அங்கேருந்து நம்ம உபனிஷத்துக்கு அப்படியே நம்ம போய் படிக்கணும். அப்போ இந்த வேற எந்த பிரமாணத்தினாலையும், இப்ப பிரமாணம்னு சொல்லிட்டோம், தர்ப்பணம்னு சொல்லிட்டோம், எது அறிவை கொடுக்கறதோ, எது அறிவு கொடுக்கக்கூடிய கருவியாக அமையறதோ அது பிரமாணம், கரெக்டா? அப்போ ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியம் கொடுக்கக்கூடிய கருவி வந்து ஸ்ருதி அல்லது வேதாந்தம், வேதம் பொதுவா. இதே அறிவை வேற எப்படியாவது பார்த்து பண்ணிடலாம் அப்படின்னா வேற ஏதாவது ஒரு கருவி மூலியமா அடைய முடியுமான்னா முடியாது. பிரமாணம்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வேதத்துக்கு கிடைக்கணும்னா அது எப்படி இருக்கணும்? வேற ஒரு பிரமாணம், வேற பிரமாணம், வேற என்னெல்லாம் நமக்கு பிரமாணம் இருக்கு அப்படின்னா கண்ணு பாக்குறது இல்லையா, பிரத்யக்ஷ கண்ணு மூக்கு காது இந்த அஞ்சேந்திரியம் பிரத்யக்ஷ பிரமாணமா இருக்கு. இந்த இந்த பிரத்யக்ஷமா டைரக்டா பர்சீவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், சில விஷயம் அனுமானம் பண்ணுவோம், அது அனுமான பிரமாணம். அதுல இருந்து ஃபர்தரா டிடக்ட் இது பண்ணுவோம், நம்ம டிரைவ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து அர்த்தாபத்தி. அதுக்கப்புறம் அனுபலப்தி, ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி காட்டுறது வந்து பாக்குறது வந்து அனுபலப்தி. அடுத்தது வந்து ஒன்னத்தை வச்சு இன்னொன்னத்தை புரிஞ்சுக்கிறது, ஒரு ஒரு இது வச்சுட்டு பண்றது உபமானம். அப்புறம் ஆறாவது என்ன பிரமாணம் அப்படின்னா சப்த பிரமாணம். அந்த சப்த பிரமாணம் தான் ஸ்ருதின்னு சொல்லப்படுறது, வேதம்னு சொல்லப்படுறது, வேதாந்தம்னு சொல்லப்படுறது. அந்த பிரமாணம் தான் இந்த அறிவை கொடுக்கும். அதனால பிரதிபாத்தியதே, சம்யக்கு பிரதிபாத்தியதே, தெல்ல தெளிவா. ஏன்னா இது இது வெள்ளையா இல்லையா அப்படின்னு டவுட் இருந்தா என்ன ஆகும், கிளியர் நாலேஜ் இருக்காது இல்லையா. இப்ப சம்யக் அப்படின்னா தெள்ள தெளிவா, இதுதான் பிரமாணம். இது கொடுக்கக்கூடியது வந்து எந்த கொஞ்சம் கூட நமக்கு டவுட் இல்லாம வேக்னஸ் இல்லாம நம்ம கொடுக்கறது, கிளியர் கிளியர் கட்டா அது கொடுக்கறது, ஸ்ருதி தான் கொடுக்கறது. அதை நம்ம பிரமாணம்ங்கிற ஸ்டேட்டஸை கொடுத்து நம்மளும் அதை வந்து அப்படியே ஏத்துக்கணும். ஏத்துக்கணும்னா அப்படியே ஒத்துக்கிறது இல்லை, அப்படியே ரெக்கக்னைஸ் பண்ணணும். எப்படி இதை வெள்ளங்கிறத நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோமோ அது மாதிரி ஸ்ருதியோட மகாவாக்கியத்தை நம்ம ஓ அப்படிதான் அப்படின்னு விசாரம் பண்ணி நம்ம அறிவுல புரிஞ்சுக்கிறோம். புரியுதா? விசாரம் பண்றதுனால அஞ்ஞானமானது நீக்கப்படுறது. அப்போ ஸ்ருதி வந்து வேதம் வந்து இந்த விஷயத்த அழகா சொல்றது நமக்கு. அப்போ என்ன, அப்ப தத்துவமசி சம்யக்கு அதுதான் சொல்றது, தத்துவமசி இது பிரதிபாத்தியதே, இந்த தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை கொடுக்கறது. அப்போ தத் நீ தான் அது அப்படிங்கிறது அர்த்தம் ஜென்ரலா. தத்துவமசி அப்படின்னா நீ தான் அது, நீ அழகா இருக்கிறாய் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம கேட்டோம்னா எப்படி புரிஞ்சு போனோம்போ அப்படின்னா ஓ ஓகே கிளியர் தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுவோம். நீ சந்தோஷமா இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா ஓ ஆமா 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 அப்படி சொல்லுவோம் இல்லையா. இவ்வளவு புத்திசாலியா இருக்க நீ அப்படின்னு சொல்றது இது மூணு ஸ்டேட்மெண்ட். அப்போ நீ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் இந்த நீ நீன்னு குறிப்பிடுறது வந்து நம்ம வந்து கம்ஃபர்டபுளா புரிஞ்சுட்டோம். ஆனா மூணு விஷயமும் குறிப்பிடுறத வேற வேற ஆக்சுவலா பார்த்தோம். அழகா இருக்கிறாய் அப்படின்னா உடம்ப குறித்தது, சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்றது வந்து மனசோடைய ஸ்டேட்டை குறித்தது, அறிவு புத்திசாலியா இருக்க அப்படின்னா புத்திய குறிப்பிட்டது இல்லையா. ஆனா அந்த இடத்துல நமக்கு பிரச்சனையே இல்லை, நம்மளே போய் டாக்டர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், டாக்டர் ஒண்ணுமே சரியில்லை உடம்பு சரியில்லை சொல்லுவோம், என்ன 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 இல்லை நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு சொல்லுவோம். அப்ப நம்மளே வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது இந்த நாங்கிற விஷயத்துக்கு வந்து ஒண்ணு உடம்போ இல்ல அந்த கர்ணமோ ஏதோ ஒண்ணுத்த மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கோம், சில நேரத்துல இந்திரியங்களையும் சொல்றோம் இல்லையா. அப்போ அதே மாதிரி என்ன, அப்ப சரியான நான் புரிஞ்சுட்டு இருக்கேன் இந்த ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் இல்லையா. அதே மாதிரி சாஸ்திரம் நீ தான் அது பரமாத்மா தான் நீ அப்படிங்கறத ரிவீல் பண்ணும் போது என்ன, ஸ்ருதி நம்மள எப்படி இந்த கிளாஸ்னாலெல்லாம் எப்படி பண்ண வைக்கிறது அப்படின்னா அந்த நாங்கிறது வந்து ஆத்ம சைத்தன்யம், அது பரமாத்மா ஸ்வரூபம்.
அது பிரம்மன் அப்படின்னு குறிப்பிடுறது எப்படி மிச்ச விஷயத்தை நம்ம புரிஞ்சுட்டோமோ மிச்ச ஸ்டேட்மெண்ட்ல அப்படியே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது வந்து சுத்தி கொடுக்கக்கூடிய அறிவு. அப்ப என்ன பண்ணணும், இது மிச்சதெல்லாம் ஈஸியா இருக்கும், உடம்பு மனசுலாம் நமக்கு அனுபவத்துல இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, நமக்கு நேச்சுரலாவே அது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு. என்ன அது நேச்சுரலா நமக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு இல்லையா, நம்மளை நாங்கிறத எந்த விஷயத்துல நான் பிளேஸ் பண்ணிக்கிறேங்கிறத. அதே மாதிரி சுத்தி சொல்றக்கூடிய நான அது கரெக்டா நான் அப்படியே கொடுக்கற மாதிரியே புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நிறைய கெப்பாசிட்டி வேண்டியிருக்கு, நிறைய விசாரம் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய படிக்க வேண்டியிருக்கு, திருப்பி திருப்பி படிக்க வேண்டியிருக்கு இல்லையா. ஏன்னா ஐ ஆம் த ஹோல், நான் நான் சைத்தன்ய வஸ்து, அதுதான் இந்த பிரம்ம வஸ்து அப்படின்னு புரியறதுக்கு என்ன தொடர்ந்து கிளாஸ் கேட்கணும், ஸ்ரத்தையோட கேட்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஸ்ரத்தா. எது ஸ்ரத்தா அப்படின்னாக்க என்ன, ஒரு வண்ணம், இது வெள்ளை கலர் அப்படின்னு நமக்கு தெரியணும்னா எந்த கருவியை நம்ம பயன்படுத்துவோம், என்னதான் ஆனாலும் கண்ணை தான் பயன்படுத்துவோம். கண்ணு சரியா தெரியல இப்பெல்லாம், என்ன கேட்ராக்ட் வேற பண்ணிக்கணும். இது என்ன கலரு, நான் காதால பார்த்து சொல்றேன், காதால இதை ட்ரை பண்ணி சொல்றேன், எப்படியாவது ஒண்ணு பண்ணி கண்ணை தொடச்சுட்டு கிட்டக்க போய் பக்கத்துல வந்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி கண்ணை தான் பயன்படுத்துவோம் எவ்வளவுதான் சிரமமா இருந்தாலும் இல்லையா. அதே போல அதற்கு பேரு என்ன, பிரமாண ஸ்ரத்தா அப்படின்னு பேரு. அதே போல சாஸ்திரம், வேதாந்தம், உபனிஷத்து, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞானம் அல்லது என்ன பத்தின அறிவு எது கொடுக்கறது அப்படின்னா சாஸ்திரம் தான் கொடுக்கறது. எனக்கு இது முழுமையா புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஒண்ணு தெரியாம இருக்கலாம், புரியுறதா, என்னுடைய அறிவானது ஒண்ணு வரல எனக்கு, ஆனா இத கொண்டுதான் நான் முயற்சி செய்ய வேண்டும். எப்படி கண்ணை மட்டுமே பயன்படுத்தி வண்ணத்தை பார்க்கறதுக்கான முயற்சி தொடர்ந்து எடுத்து பண்ணேனோ அதே போல ஆத்ம ஜானம் பிரம்ம ஜானத்துக்கு ஸ்ருதி சாஸ்திரம் ஒண்ணுதான் கருவி அப்படின்னு தொடர்ந்து இதுல பயணம் பண்றதுக்கு பேரு ஸ்ரத்தான்னு பேரு. புரியுது இல்லையா, இது ஒன்றும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால எனக்கு புரியலையே எனக்கு தெரியலையே அப்படின்னா திரும்பி படி, அப்பவும் புரியலையா திரும்பி கேள், திரும்பி கேள, ஒன்னு டைல்யூட் பண்ணு. டைல்யூட்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் டிவைட் பண்ணி ஒரு ஒரு சொல்ல எடுத்துக்கோ, என்ன சொல்ல வருது எப்படி பண்ண வருது அழகா நம்மளால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடணும்னா கம்ஃபர்டபுளா அப்ரோச் பண்ண முடியும். புரியறது இல்லையா, ஆனா வேற வழி கிடையாது, வேற விஷயம் கிடையாது, ஸ்ருதி தான். காதால கேட்டு திருப்பி திருப்பி கேட்டு புரியற மட்டும் கேட்கணும். அந்த புரியறதுக்கு எப்படிலாம் நமக்கு கெப்பாசிட்டி வேணும் அதை வந்து நமக்கு வந்து கர்மயோகம் உபாசன யோகம்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதை வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் சிம்பிள். அப்ப ஞான யோகமானது விசாரத்துக்கு அழகா நமக்கு கிடைக்காது. அப்போ முகுஹு ஏகத்வம் ஏவ பிரதிபத்தியதே பிரம்மாத்மனோ தயோகோ, கரெக்டா. அப்போ திருப்பி திருப்பி ஸ்ருதி கொடுக்கக்கூடிய அறிவானது பிரம்மாத்மனோகோ தயோகோ ஏகத்வம் மீண்டும் மீண்டும் சொல்றது வந்து உபனிஷத்துடைய சாரம், இந்த மகா வாக்கியத்தை தான் கொடுக்கறது. அதனால தத்துவம் பதாபியாம் அபிதீயமானஹா, அபிதீயமானஹா அப்படின்னா என்ன, தது அப்படிங்கிற பதத்தோடைய எதை குறிக்கிறதோ, தொம்முங்கிற பதத்தை எதை குறிப்பிடுறதோ, இந்த பதங்களுடைய அர்த்தம் எதை குறிப்பிடுறதோ அதை தான் உபனிஷத்தும் ஸ்ருதியும் திருப்பி திருப்பியும் கொடுக்கிறது. பிரம்மாத்மனோகோ பிரதிபத்தியதே ஏகத்வம், அது எப்படி வருமா எப்படி கிடைக்குமா அப்படின்னா சோதிதயோகோ, சோதனம் அப்படின்னா என்ன, சரியான விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கிறதுன்னு பேரு. அப்ப எப்படி இந்த விசார அனந்தரம், புரியுதா, எப்படி சாமானிய எது வந்து பிரைமரி மீனிங், எது வந்து சரியான அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கணும், சாதாரணமா எப்படி அர்த்தத்தை புரிஞ்சுப்போம், எப்படி எது வந்து விசேஷமான அர்த்தம் எப்படி புரிஞ்சுப்போம் அப்படிங்கறத சொல்ல போறாரு. இப்போ அதுக்கு நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். அப்போ எதை குறிப்பிடுறதோ அந்த அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கிறது, எப்படிப்பட்ட அர்த்தமா அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விதம்லாம் நமக்கு சொல்ல போறாரு. அது எல்லாமே என்ன வருது, விசாரத்துல வரக்கூடிய சோதித யோகோ. என்னதான் இது, சோதனையா இருக்கு, அந்த சோதனை இல்ல, இது
இது சோதிதயோ சோதிதயோனா விசார அனந்தரம் அல்லது எது எது வந்து விசாரத்துக்கு பிறகு எது அறிவாக நமக்கு கிடைக்கிறதோ அந்த விஷயம் எப்படி அந்த விசாரம் பண்ணி அறிவு அடையறோமோ அதற்கு பேரு சோதிதயோ அப்புறம் எப்படி சோதிதம் அப்படினு சொல்லிட்டாலே அந்த அறிவு என்னது எல்லாவிதமான மிஸ்கன்செப்ஷன் எல்லாவிதமான தவறான அறிவிலிருந்து அது விடுபட்ட விஷயம் எது இத்தம் எது இத்தம் அப்படினா என்ன என்ன அர்த்தம் எது தம் அப்படினு பாருங்க தது த்வம் எப்படி வந்து இத்தனை நேரம் த்வம் பதம் தத் பதம் சொல்லப்பட்டிருக்கு எப்படி இது வந்து சொல்லப்பட்டிருக்கோ எப்படி நம்ம இந்த விசாரத்தை பண்ணினோமோ அப்படி நம்ம விசாரம் பண்ணி அதுல இருந்து புரியக்கூடிய விஷயமானது வந்து என்ன இந்த ஏகத்துவம் சோதிதம் த்வம் த்வம்பத சோதிதயோஹோ த்வம்பத சோதிதயோஹோ தத்பத சோதிதயோஹோ ஏகத்துவம் பிரம்மாத்மனோஹோ ஏகத்துவம் ஞான லப்யதே ஏகத்துவ ஞான லப்யதே த்வம்பத விசாரத்தை மூலமாக தத்பத விசாரத்தை மூலமாக என்ன அறிவு நமக்கு கிடைக்கிறதோ அது இந்த பிரம்ம ஆத்மா ஒண்ணுதான் அப்படிங்கற விஷயம் நமக்கு அந்த ஒன்னஸ் வந்து ஆல்ரெடி இருக்குறது வந்து வெளிப்படுறது ரிவீல் ஆகுறது நம்மால ரெகக்னைஸ் பண்ண முடியுது அப்படினு இந்த இடத்துல வந்து அழகா சொல்லப்படுறது என்ன ஓகே அப்புறம் என்னது 242 இல்லையா கரெக்ட்டா ஆமா அப்போ தத்துவம் பதாபியாம் அபிதீயமானயோ பிரம்மாத்மனோ சோதிதயோர் எதித்தம் சுத்யா சுத்யான ஸ்ருதி ஸ்ருதியதா சுத்யான்னு சொன்னேன் தயோ தத்துவமசீதி தயோஹோ அப்படின்னா துவம்பத தத்பத அர்த்தம் தத்துவமசீதி மகாவாக்கியம் தத்துவமசி மகாவாக்கியம் சம்யக்கு தெல்ல தெளிவா எது ஸ்ருதி வந்து பிரதிபாத்தியத்தை உஹுஹு திருப்பி திருப்பி கொடுக்கிறதோ அது ஏகத்துவம் இரண்டும் ஒண்ணுதாங்கிறது தான் இந்த மகாவாக்கிய விசாரத்தோடைய இது வந்து பிரதிஜா ஸ்லோகம்னு பேர் இதுதான் டிக்ளேர் பண்றது ஸோ நம்ம இதை ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓ இது சொன்னது அதான் புரிஞ்சிடும் அப்படிங்கறத பார்ப்போம் இப்ப 242 ஐக்கியம் தயோர் லட்சித தயோர் நவாச்சியோ ஐக்கியம் தயோர் லட்சிதயோர் நவாச்சயோ நிகத்யதே ந்யோன்ய விருத்த தர்மினோ நிகத்யதே யோன்ய விருத்த தர்மினோ கத்யோத்த பாவான் யோரிவ ராஜ வ்ருத்யயஹ கத்யோத்த பாவான் ூராஷயோ பரமானுமேவோ வெரி குட் அப்போ இங்க என்ன சொல்லப்படுறது அப்படின்னா என்ன முதல் வரியில ஐக்கியம் தயோஹோ லட்சித யோன வாட்சிய யோகோ அப்படிங்கிறது இருக்கு அதை வந்து டெம்பரரியா வச்சுக்கலாம் நம்ம மிச்சதெல்லாம் பார்த்துட்டு இங்க வரலாம் ஓகே நிகத்யதே யோன்யா விருத்த தர்மினோஹோ விருத்த தர்மினோ அப்படின்னா ரெண்டும் டயக்னலா ஆப்போசிட்டா இருக்கிறதே மேலாக அதை பார்க்கும்போது பிரம்மனும் பிரம்மனும் ஆத்மாவும்னு நம்ம சொல்றோம் இங்க அப்படி யூஸ் பண்ணாம ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் என்ன மேலாக பார்த்தா வேறு வேறாக இருக்கே டயக்னலா ஆப்போசிட்டா இருக்கே ஜீவனும் ஈஸ்வரனும் டயக்னலா ஆப்போசிட்டா இருக்கே விருத்த தர்மினோகோ அதோடைய ஆட்ரிபியூட்ஸ் குணாதிசயங்கள் என்ன எல்லாமே வந்து டோட்டலி ஆப்போசிட் இல்லையா கரெக்ட் தானே என்ன அது என்ன வினையில் எப்படி சொல்ல முடியும் கரெக்ட் தான் நீங்க சொல்றது கரெக்ட் தான் எப்படி ஒன்னாக முடியும் இல்ல அப்போ என்ன டயக்னலி ஆப்போசிட்டா அப்படின்னாக்க என்ன டயக்னலி ஆப்போசிட்டு நான் வந்து ஒரு அல்ப ஜீவன் என்ன இந்த உலகத்துல வந்து அப்படியே எப்படியோ வந்துட்டேன் இந்த உலகத்துல என்ன ஒரு இந்த உலகத்தை படைத்தவன் யாரு படைப்பும் படைத்தவனாகவும் பரமேஸ்வரன் ஈஸ்வரன் இல்லையா அந்த பகவானுக்கு நான் ஒரு தாசன்
என்னுடைய சுவாமி அந்த பகவான், நான் அவனை வழிபடக்கூடிய பக்தன் இல்லையா, அவன் பகவத் ஸ்வரூபம், அவன் அவன் பூஜிக்கப்படுகிறோம், நான் பூஜை செய்கிறேன், அவன் பூஜிக்கப்படுவன் பூஜிக்கப்படுகிறவன் இல்லையா. அப்படி இப்படி இருக்கே என்ன, அவர் எப்படி சர்வஜ்ஞா, எல்லா நாலேஜும் அவர் தான். நான் எப்படி இந்த ஒரு போன சோகத்துல ஒரு வேர்டு சொல்லியிருக்கேன், ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், அதுவே டக்குன்னு மறந்து போற மாதிரி இருக்கு. மறந்து போயிட்டுன்னு சொல்லல, நம்மளுடைய நாலேஜ் அப்படி அப்படி டெலிகேட்டா இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் எப்படி நம்மளுடைய சக்தி எப்படி இருக்கு, சக்தி எப்படி இருக்கா, ஐயோ பக்கத்துல பார்த்தாலே அவ்வளவு புறசக்தியா இருக்காளே வாழலாம் அப்படின்னு இருக்கு நமக்கு. பகவான் எப்படிப்பட்டவர், சர்வசக்திமான், என்டயர் மாயா சக்தியே அவருடைய அலங்காரமா இருக்கு. அவருடைய அவரு தான் பகவான் தான் அதுக்கு இருப்பிடமா இருக்கிறது மாயா சக்திக்கு இல்லையா. பகவான் எப்படி இருக்கார், சர்வ வியாபி, மொத்த ஜெகத்து சர்வ சிருஷ்டியும் பகவானுடைய வியாபகம் தான். நான் எப்படி இருக்கேன், அஞ்சடி அப்படி இருக்கேன், அவ்வளவுதான் வியாபகம் அப்படி இருக்கு இல்லையா. அப்ப எப்படி நானும் பகவானும் ஒண்ணு ஆக முடியும் இல்லையா, அதுக்கு மூணு உதாரணம் கொடுக்கறேன். ரைட், என்ன உதாரணம் கொடுக்கிறார் அப்படின்னா, தயோஹோ வாச்சியோஹோ. அப்ப இப்படி விருத்தமா இருக்கிற கூடிய ஜீவ ஈஸ்வரா வந்து எப்படி ஒன்னாக முடியும் அப்படின்னா, என்ன சொல்ல வருது அப்படின்னா, வாச்சியமாக அல்லது சாதாரணமாக இத இப்படி இத்தனை நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதுதான் ஜீவாத்மா, இதுதான் பரமாத்மான்னு பொருள்படுத்தினோமே ஆனால் ஐக்கியம் தெரியாது புரியாது. எப்படி எப்படி இருக்குமா அப்படின்னா, மூணு உதாரணம் நாலு உதாரணம் கொடுக்கிறேன். கத்யோதம் பான்வோ இவ. கத்யோதம்னா என்ன, மின்மினி பூச்சி, கரெக்டா, மின்மினி பூச்சி தான் அந்த பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு போகும் இல்லையா, கிராமத்துலாம் தெரியும், மலை கிட்ட போனா நிறைய தெரியும். அது எப்படி இருக்கிறது, சூரியன் எப்படி இருக்கிறது, இது ரெண்டு ஒண்ணுன்னு சொன்னா ஏதாவது நியாயமா இருக்கிறதா, கரெக்டா, எப்படி அது ரெண்டும் விருத்தமா இருக்கிறதோ. அதுக்கப்புறம் என்ன, ராஜபிருத்திய யோகோ, ராஜா மகாராஜா சக்கரவர்த்தி சாம்ராட் எப்படி, அந்த ராஜாவுடைய இதுல வந்து ஒரு தாசன் எப்படி, வா ரெண்டு பேரும் எப்படி இருப்பா, ரெண்டும் எவ்வளவு, இது ரெண்டு ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா. கூப்பா அம்புராஷ யோகோ, எங்க சின்ன கடல் இருக்கு, என்ன எங்க வந்து சமுத்திரம் இருக்கு, இது ரெண்டு ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா. அப்புறம் பரமாணு மேர்வோகோ, எங்க ஒரு சின்ன அணு எங்க இருக்கு, ஆட்டம் எங்க இருக்கு, இமாலய பருவதம் எங்க இருக்கு, இது ரெண்டுத்தையும் எப்படி ஒண்ணுன்னு சாமான்யமா சாதாரணமா பார்த்தா ஒண்ணுங்கிறது சொல்ல முடியாதோ, நிகத்தியதே தயோஹோ ஜீவாத்மா பரமாத்ம யோகோ வாச்சியோஹோ ஐக்கியம் ந நிகத்தியதே. அப்ப இந்த வாச்சியங்கிறது ரொம்ப முக்கியமான சொல்லு. அந்யோன்ய விருத்த தர்மினா, இரண்டுத்துக்கும் வேற வேற ஆட்ரிபியூட்ஸ், வேற வேற குணாதிசயங்கள் இருக்கு, வேற வேற டோட்டலா எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு ரெண்டுத்துக்கும். அப்போ சாமான்யமா பார்த்தோம்னா இதை ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. ஆனா லக்ஷிதயோகோ, லக்ஷிதயோகோ ஐக்கியம் நிகத்தியதே, வாச்சியோகோ ஐக்கியம் ந நிகத்தியதே, லக்ஷிதயோகோ ஐக்கியம் நிகத்தியதே. அப்ப நம்ம என்ன சிச்சுவேஷன்ல வந்துட்டோம், இப்போ வாச்சியம்னா என்ன, லட்சியம்னா என்ன, லட்சியம்னா நம்ம வந்து புருஷார்த்தம் இதுதான் கோல் அப்படி சொல்றோமே, அந்த லட்சியம் இல்ல, லட்சிதா வாச்சியா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அனாலிசிஸ் பண்றக்கூடிய நிலைமையில இருக்கோம் சரியா. அதை இப்போ ஆரம்பிச்சு வைக்கலாம், அடுத்த கிளாஸ்ல அப்படியே கண்டினியூ பண்ணலாம். என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், கொஞ்சம் டெக்னிக்கலா இதை சொல்ல போறது. என்ன அப்படின்னா, ஒரு வேர்டு, ஒரு சப்தத்தை எடுத்துட்டோம்னா அந்த சப்தத்துக்கு, சப்தத்தை கேட்ட உடனே நமக்கு வந்து ஒரு அர்த்தம் ஏற்படுது, ஒரு மீனிங் ஏற்படுது, கரெக்ட். நம்ம பொதுவா என்ன பண்றோம், சப்தம் கேட்கறதும் நமக்கு மீனிங் ஏற்படுறது வந்து ஒரு அந்த ஃபிராக்ஷன் செகண்ட்ல நடந்துருது. ஆனா இங்க என்ன
சாஸ்திரம் அனலைஸ் பண்றதுன்னா அந்த சப்தமானது எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எந்த மாதிரி இடத்துல எப்படிப்பட்ட மீனிங்காக மாற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இந்த இன்டர்மீடியட் அந்த ஃபங்க்ஷனிங் அந்த செயல்பாடு எப்படி வந்து சப்தமானது அர்த்தமா மாறுது அந்த ஃபங்க்ஷனிங் எடுத்து அனலைஸ் பண்றது புரியுது இல்லையா அப்போ அந்த செயல்பாடு வந்து எப்படி ஒரு சப்தத்தோட சப்தம் அந்த சொல்லானது அர்த்தமா மாறுறது வந்து இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனிங்க்கு ஒரு பேர் கொடுக்கிறது என்ன அப்படினா விருத்தி விருத்தினா ஃபங்க்ஷன்னு பேர் இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் என்னங்க கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது இந்த இடத்துல விருத்தி அப்படினா ஃபங்க்ஷனிங்னு பேர் என்ன ஃபங்க்ஷனிங் ஒரு ஒரு சொல்ல வந்து எப்படி அர்த்தமா ஆகிறது அப்படிங்கற அந்த செயல்பாடு குறிக்கிறது ஓகே இது வந்து ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்றது அதனால வேதாந்தத்துக்கு மட்டும் ஸ்பெஷலா வந்து சப்த பிரமாணம்னு பேர் அப்போ ஒரு விதமான ஃபங்க்ஷனிங் ஏற்பட்டதுன்னா வேதாந்த சொல்ல வந்து வேதாந்த பிரமாணம் வந்து நமக்கு சப்த சப்தத்தோட சரியான அறிவா கொடுக்கக்கூடிய விஷயமாக அமையிறது அதனால ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞானம் கேட்டதுனாலேயே ஏற்படுறது அப்போ தத்துவமசி அப்படின்னு சொல்லும் போதே அர்த்தம் நமக்கு ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம்னு புரியறதுனால அது கேட்கும் போதே அஜ்ஞானம் நீங்கி அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அறிவு நமக்கு ஏற்படுறதுன்னா அந்த சப்தம் எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்ங்கிற மெத்தடாலஜி இங்க சொல்லப்படுறது அதுதான் விருத்தி ஓகே அப்போ சப்த பிரமாணம் சாஸ்திரத்துக்கு என்ன பேரு சப்த பிரமாணம் அதுதான் முன்னாடியும் பார்த்தோம் ஆறு பிரமாணம் பார்த்தோம் அப்போ இங்க சாஸ்திரம் எப்படி எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சொல்லுடைய அர்த்தம் எப்படி அந்த ஃபங்க்ஷனிங் இருக்கு அப்படின்னா நம்பர் ஒன் வந்து அபிதா விருத்திஹி அபிதா விருத்திஹி அப்படின்னா டைரக்ட் ஆர் பிரைமரி மீனிங் ஓகே டைரக்ட் மீனிங் கரெக்ட் சாதாரணமா கிடைக்கக்கூடிய மீனிங் அபிதா விருத்தி இந்த ஃபங்க்ஷனிங்ல ஒரு அர்த்தமானது ஏற்படுறது அது என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா லக்ஷணா விருத்தி அதுதான் லக்ஷிதயோகோன்னு போட்டறீங்க லக்ஷணா விருத்தி அல்லது இம்ப்ளைடு மீனிங் செகண்டரி மீனிங் அல்லது ஸ்பெஷல் மீனிங் எப்படி வச்சு இம்ப்ளைடுன்னு வச்சுக்கோங்களேன் கன்வீனியா இருக்கும் primary or direct meaning secondary or implied meaning சாதாரணமான ஒரு அர்த்தம் இன்னொன்னு வந்து அந்த context கேத்த மாதிரி சொல்ற கூடிய விஷயத்தோட விசேஷமான அர்த்தம் ஓகே இது தவிர இன்னும் ரெண்டு methodology இருக்கு கௌணி விருத்தி வியஞ்சனா விருத்தின்னு இருக்கு அதெல்லாம் நம்ம இப்போ டீடைலா இங்க டிஸ்கஸ் பண்ண போறது நமக்கு வேண்டியது என்னது அபிதா விருத்தி லக்ஷணா விருத்தி விருத்தினா என்ன சொல்லியிருக்கேன் எப்படி என்ன செயல்பாடுல சொல்லானது அர்த்தமா மாறுகிறது எந்த செயல்பாட்டுல எப்படி அர்த்தமாகிறது அப்படிங்கிற அந்த செயல்பாடை நம்ம சொல்றோம் ஓகே அப்போ இந்த இந்த அபிதா விருத்தி அபிதா விருத்தி சொல்றேன் இல்லையா அதனால அர்த்தம் ஏற்பட்டதுன்னா அந்த அர்த்தத்துக்கு பேரு வாட்சிய அர்த்தம்னு பேரு லக்ஷணா விருத்தினால அர்த்தம் ஏற்பட்டதுன்னா அதற்கு பேரு லக்ஷ்யார்த்தம்னு பேர் வேர்டு ஃபங்க்ஷனிங் மீனிங் சொல்லு அதோடைய செயல்பாடு அதோடைய அர்த்தம் சொல்லுடைய செயல்பாடு என்ன அது அர்த்தமா நமக்கு வருது இல்லையா அந்த ஃபங்க்ஷனிங் சொல்றது மூணு விஷயம் நம்ம இப்ப டீல் பண்றோம் பாருங்க எவ்வளவு டீப்பா போறது பாருங்க சாஸ்திரம் அப்போ அபிதா விருத்தியில வந்து எது வந்து அர்த்தம் ஆகிறதோ அதற்கு பேரு வாச்சியார்த்தம்னு பேரு லக்ஷணா விருத்தி மூலியமா என்ன அர்த்தம் ஏற்படுறதோ அது லக்ஷ்யார்த்தம்னு பேரு புரியுது இல்லையா அப்போ ஒரே வேர்டுக்கு ரெண்டு விதமான பல விதமான செயல்பாடு இருக்கு அப்போ எப்படிப்பட்ட செயல்பாடு இருக்கிறதோ அந்த இடத்துல அதுக்கேத்த மாதிரி அர்த்தமானது மாறுறது புரியுதா அப்போ எந்த நேரத்துல எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும் அப்போ என்ன ரூல் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜென்ரலா ஜென்ரல் ரூல் வந்து அபிதா விருத்தி
கொடுக்கக்கூடிய அர்த்தம் தான் பிரைமரியா நம்ம எடுத்துக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் அது அர்த்தம் கொடுக்கவேனாதான் வேற ஒரு ஃபங்க்ஷனிங்க நம்ம யோசிக்கணும் புரியுதா அபிதா விருத்தி அல்லது வாச்சியார்த்தம் வந்து அந்த அர்த்தம் எனக்கு சரியா அந்த அர்த்தம் அதுல ஏற்படலன்னா அதுக்கு பிறகு தான் லட்சணா விருத்திக்கு போகணும் லட்சணா லட்சியார்த்தத்துக்கு நம்ம போகணும் இது வந்து ரூல் அப்போ மானாந்தர விரோதேது முக்கியார்த்தஸ்ய பரிக்ரஹே முக்கியார்த்த ந வினா பூதே லட்சணாஸ பிரவர்த்திதா இது வந்து வாக்கிய விருத்தியில சங்கரர் போடுறக்கூடிய ஸ்லோகம் என்ன லோகம் என்னன்னா முதல்ல ஒரு 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 சப்தத்துக்கோ ஒரு வாக்கியத்துக்கோ பிரைமரி மீனிங் வாச்சியார்த்தம் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அதுல அந்த அர்த்தம் சரியா கிடைக்கல அப்படிங்காக்க லட்சியார்த்தத்துக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து ரூல் ஓகே புரிஞ்சது இல்லையாப்பா அபிதா விருத்தி லட்சணா விருத்தி பார்த்தோம் அதுல இருந்து ஏற்படக்கூடிய அர்த்தம் வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் கரெக்டா சப்தம் அதோடைய ஃபங்க்ஷன் அதோடைய அர்த்தம் இதுதான் இப்போதைக்கு பார்த்துருக்கோம் ஓகே அப்புறம் என்னது அப்படின்னா இந்த லட்சணா விருத்தி இந்த ஃபங்க்ஷனிங்லயே இந்த செயல்பாடுலயே மூணு விதம் இருக்கு அதுலயே மூணு சப்டிவைட் பண்றோம் அது என்னது அப்படின்னா இந்த வார்த்தையோட அர்த்தமானது எப்படி ஏற்படுறது அப்படின்னா ஜகதி லட்சணா ஜகதி லட்சண விருத்தி ரெண்டாவது அஜகதி லட்சண விருத்தி மூணாவது பாக தியாக லட்சண விருத்தி சரியா ஓகே அப்போ எல்லா என்டையர் லைஃபே நம்ம வந்து வேர்ட்ஸ்ல தான் இருக்குது வார்த்தையில தான் இருக்குது என்ன சொல்றோமோ அடுத்தவா எப்படி புரிஞ்சுக்கறாளோ எவ்வளவு நாள் அப்படி கம்ஃபர்ட்டபிளா புரிஞ்சுக்கறாளோ அவ்வளவு நாள் ரிலேஷன்ஷிப் தப்பா புரிஞ்சுக்கறாளா அவுட் ரிலேஷன்ஷிப்பே சரியா இருக்காது நான் அப்படி சொல்லவே இல்லையே நீ அப்படி புரிஞ்சின்டா இதெல்லாம் ஏற்படுறது இல்லையா இது எல்லாமே இந்த வார்த்தையை சொல்றதுக்கும் அது அர்த்தம் ஏற்படுறதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த அந்த விஷயம் அந்த நடுவுல இருக்கிற விஷயம் தான் இப்ப பேசிட்டு இருக்கோம் ஓகே அப்போ முதல்ல என்னது லட்சார்த்தியத்துல இருக்கக்கூடிய மூணு விஷயத்துல முதல்ல வந்து ஜகதி லட்சணா ஜகதி லட்சணா அப்படின்னா இங்க என்ன ஆகுது அப்படின்னா வாச்சியார்த்தத்தை முழுமையா டிராப் பண்ணிட்டு எது லட்சியார்த்தமோ அதை எடுத்துக்க கூடிய கேட்டகரி வந்து ஜகதி லட்சணா என்னது ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வந்தது ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம அர்த்தம் புரிஞ்சுப்போம் ஆஸ்திரேலியான்னா அது பெரிய ஒரு கண்ட்ரி ஒரு பெரிய கான்டினென்டே இருக்கு அது இந்தியாவுக்கு வந்ததுன்னா அப்படியே நடந்து நடந்து வந்ததா அது அப்படி கிடையாது என்ன ஆஸ்திரேலியா என்னது அப்படின்னா ஓ ஆஸ்திரேலியா டீம் பாரதத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வந்ததுங்கிற அர்த்தத்தை டோட்டலா விட்டுட்டு ஆஸ்திரேலியாவோட டீம் இந்தியா டீமோட விளையாடுறதுக்கு இங்க வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா இது சாதாரணமா நம்ம அது பயன்படுத்துறது தானே சரி அப்போ ஒண்ணு என்ன மணி ஆறு மணி ஆறு அப்படின்னு சொன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நீங்க பாருங்க மணி ஆறுன்னு ஒருத்தர் சொல்றா ஒன்னும் அஞ்சு நிமிஷம் இதுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னா ஒத்தொத்தர் ஒரு ஒரு அர்த்தம் சொல்லுவோம் கரெக்ட் மணி ஆறுங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாட்ச் அர்த்தம் என்னது மணி ஆறு அவ்வளவுதான் இல்லையா இப்ப சொல்லலாம் மணி எட்டு ஆயிடுத்துங்க நீங்க பேசிட்டே இருக்கே நீங்க இப்ப சொல்லலாம் மணி எட்டு அப்படின்னா நான் ரெண்டு நிமிஷத்தை முடிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் புரியுது இல்லையா மணி எட்டுங்கிற வாக்கியத்துடைய அர்த்தம் என்ன சொன்ன ரிப்ளை என்ன புரியுது இல்லையா அப்போ வாச்சியார்த்தமா பார்த்தோம்னா அந்த மணி ஆறு அஞ்சுங்கிற விஷயத்த டோட்டலா டிரா பண்ணிட்டு அதோடைய அர்த்தம் இப்ப டைம் ஆயிடுத்து ஒண்ணு எழுந்துக்கணும் இல்ல விளையாடிட்டு இருக்கிற குழந்தை வீட்டுக்கு வரணும் இல்ல கிளாஸ் முடிக்கணும் அப்படி புரிஞ்சுண்டு ரிப்ளை என்ன பண்றேன் இன்னும் ரெண்டு நிமிஷம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா அப்போ வாச்சியார்த்தமா ஒரு அந்த வாக்கியத்துக்கு மணி அப்படிங்கிற மணி அஞ்சு எட்டுங்கிற வாக்கியத்தை டோட்டலா அதோடைய டைரக்ட் மீனிங் டிராப் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன இம்ப்ளை பண்றதோ அதுல இருந்து எதுனா
புரிஞ்சுண்டு எப்படி புரிஞ்சுண்டு சொல்றேனோ இது இப்படி ஒரு இந்த ஃபங்க்ஷனிங் ஏற்படுறது சாதாரணமா நம்ம பயன்படுத்துறோம் இதுக்கு பேரு ஜகதி லட்சண ரெண்டாவது கேட்டகரி என்னது அஜகதி லட்சண இது என்ன கேட்டகரி அப்படின்னா முதல் கேட்டகரி மாதிரி முழுமையா அந்த வாச்சியார்த்தத்தை டிரா பண்ணாம அந்த வாச்சியார்த்தத்தோடைய ஒரு கொஞ்சம் வாச்சியார்த்தத்தை முழுசா வச்சுண்டு எக்ஸ்ட்ராவா நம்ம இம்ப்ளைட் ஆட் பண்றோம் சரியா டைம் எடுத்து ஒரு பிளேட் இட்லி கொண்டாங்கோ அப்படின்னு நம்ம ஹோட்டல்ல சொல்றோம் இல்லையா ஒரு பிளேட் இட்லி கொண்டாங்கன்னு சொல்லினோம்னா என்ன கொண்டு வரணும் வாச்சியார்த்தமா எடுத்துட்டோம்னா ஒரு பிளேட் கூட சொல்ல மாட்டோம் இல்லையா ஒரு இட்லி அப்படியே சொல்லுவோம் ஒரு இட்லினா ஆக்சுவலி ஒரு இட்லி அப்படியே கொண்டு கொடுக்கணும் என்ன பண்றான் பிளேட் எடுத்துக்கிறான் இட்லினா ரெண்டு இட்லி போடுறான் இல்ல சில இடத்துல நாலு இட்லி போடுவான் சட்னி சாம்பார் இதெல்லாம் போட்டு கொடுக்குறான் அப்போ இட்லிங்கிற அர்த்தத்தை வச்சுண்டு அதையும் வச்சுண்டு கூட இதெல்லாம் அதுல பண்ணணும் அப்படின்னு ஆட் பண்ணி கொடுக்கப்படுறது இல்ல பஸ் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் கார் வருது பஸ் வருது பஸ்ஸா வருமா பஸ் வருதுங்கிற அர்த்தத்தை வச்சுட்டு பஸ்ல டிரைவர் ஓட்டிண்டு வரான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் நேச்சுரலா இதுக்கு ஒரு பேரு கொடுக்கறது சாஸ்திரம்னா அஜகதி லட்சணா இது சாதாரண வாக்கியத்துல நீ புரிஞ்சுக்கல அஜகதி லட்சணால புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் அப்ப மூணாவது என்னது பாகத்யாக லட்சணம் எது பாகத்யாக லட்சணம்னா வாச்சியார்த்தத்துல முழு வாச்சியார்த்தத்தை விட்டுட்டு அது மேல இருக்கக்கூடிய லட்சியார்த்தத்தை மட்டும் நம்ம டிரைவ் பண்ணோம் ரெண்டாவது வந்து வாச்சியார்த்தம் முழுசா வச்சுட்டு ஆட் பண்ணோம் அடிஷனலா மூணாவது பாகத்யாகம் எப்படின்னாக்க ரொம்ப முக்கியமானது வாச்சியார்த்தத்துடைய ஒரு பார்ட்டையும் அதுக்கு அடுத்தது லட்சியார்த்த அதாவது வாச்சியார்த்தத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை வச்சுட்டு இன்னொரு பார்ட்டை விட்டுறது அப்படி எப்படி அர்த்தம் ஏற்படுமா அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷத்துல வாழைப்பழம் சாப்பிட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன புரிஞ்சுக்கிறோம் இப்ப வாழைப்பழம் சாப்பிட்டார் அப்படின்னா வாழைப்பழம் எப்படி இருக்கும் தோலியோட இருக்கும் அப்படியே டபக்குன்னு சாப்பிட்டாரா அப்படி புரிஞ்சுக்க மாட்டோம் பொதுவா எப்படி புரிஞ்சுப்போம் வாழைப்பழத்தை சாப்பிட்டார் தோலியை தோலியை உரித்து தோலியை விட்டு விட்டு உள்ள இருக்கக்கூடிய பழத்தை மட்டும் சாப்பிட்டார்னு புரிஞ்சுப்போம் அப்ப இந்த வாக்கியம் சாதாரணமா இருந்தா கூட ஒரு பார்ட்டை நம்ம எடுத்துட்டு இன்னொரு பார்ட்டை ரிமூவ் பண்றோம் இது பொதுவா வந்து பாக விபாகம் பண்ணி தியாகம் பண்றது விடுறதுன்னு அர்த்தம் பாக தியாக லட்சணம் மாம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா கொட்டையை விட்டுடுவோம் மேல இருக்கக்கூடிய பழத்தை தான் சாப்பிடுவோம் இந்த பாக தியாக லட்சணம் மூலியமா தான் இந்த ஜீவாத்மா பரமாத்மா தான் அப்படிங்கிற மகா வாக்கியத்தை நம்ம ஜீவாத்மாவ சில விஷயத்தை விட்டு விட்டு பரமாத்மாவ சில விஷயத்தை விட்டு விட்டு ஜீவாத்மாவ சில விஷயத்தை வச்சுண்டு பரமாத்மாவுடைய சில விஷயத்தை வச்சுண்டு ஒண்ணுதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம் இதோடைய ஃபர்தர் விஷயம் தான் நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ண போறோம் அது வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம்